Hi friends, welcome to the Cooks. So, இன்னைக்கு நம்ம என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாங்கா ஊறுகாய். சோ இங்க பாத்தீங்களா என்கிட்ட வந்து ஃப்ரெஷ் மேங்கோ, ஒரு மேங்கோ இருக்கு, மாங்காய் ஆக்சுவலா. சோ இதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம பிக்கிள் பண்ண போறோம். ரொம்ப சூப்பரான பிக்கிள், இட்ஸ் மை ஃபேவரட். சோ தீர தீர இதை வந்து நான் செஞ்சு வச்சுட்டே இருப்பேன், அதுவும் இந்த சீசனுக்கு. சோ இது எங்க பாட்டியோட ரெசிபி. இது ஆக்சுவலாக நிறைய பேர் பண்ணுவாங்க, பட் எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால தான் ஸோ இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 3 tablespoons ஆஃப் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ இதில் நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பர் டேஸ்ட் இருக்கும் இதுக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த எண்ணெய் ஃபஸ்ட்டு காயட்டும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம். நல்லா ஒரு 1/2 teaspoon அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. ஸோ இதில் கடுகு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ இது நல்லா பொரியட்டும். ஸோ இது நல்லா வந்து பொரிஞ்சிச்சு. இப்போ ஒரு 1/4 teaspoon வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 teaspoonலேருந்து 1/2 teaspoon வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கருவேப்பிலை சேர்த்துறேன். ஸோ இதில் வந்து மாங்காய் ஊறுகாயில் கருவேப்பிலை சேர்த்துனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த மேங்கோ ஃபுல்லாக போட்டுடுறேன். ஸோ நல்ல காயாக எடுத்துக்கோங்க. பழமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நல்ல காயாக எடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து வதக்கி விட போகிறேன். ஸோ இது ஒரு 2 minutes வந்து இப்படியே குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு 2 minutes இப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ எல்லாமே வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 teaspoon ஆட் பண்ணுங்க போதும். சில்லி பவுடர், ஸோ நான் வந்து காரம் அஸ் வெல் அஸ் கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் 2 tablespoons ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நார்மல் சில்லி பவுடரே கம்ஃபர்டபுள் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட், சால்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது இப்படியே ஒரு 5 minutes வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ நல்லா வதங்கிடுச்சுன்னா ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் நல்லா இருக்கும். ஸோ ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பட் அதை ஒன்றும் வரி பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒன்றும் சாப்பிட போகிறதில்ல. ஸோ இது பாட்டிலில் வச்சுட்டு, ஐ மீன் ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஏர் டைட் பாட்டிலில் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். ஸோ இது ஒரு 5 minutes நம்ம அப்படியே இருக்கட்டும், வெயிட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நல்லா கொழ கொழன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ 5 minutes விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு ஆகிடும். நமக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. மேலே ஆயில் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டே போகாது. ஸோ நான் ஃபஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா பாட்டிலில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 1 month வரைக்குமே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கலாம். இது அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ரொம்ப டேஸ்டியான மேங்கோ பிக்கல் ரெடி. ஸோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தியா குக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு நல்ல ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.